வெல்கம் டு சத்தி வீட்டு சமையல் சத்தி வீட்டு சமையலில் இன்றைக்கி வந்து பால் கோவா செய்யலாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க பால் பவுடருங்க ஒன்றரை கப்புங்க இதில் கப்பு பாலுங்க ஒரு கண்டனுக்கு மில்குங்க அது ஒரு டப்பாங்க நெய் ரெண்டு ஸ்பூனுங்க தாங்க நாலே பொருள் தாங்க இதுக்கு தேவை சரி வாங்க பாருங்க பால் இதில் அரை கப்புங்க கப்பு ஊற்றிக்கலாங்க ஊற்றி கிண்டிக்கலாங்க தேவைப்படாதுங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாங்க பாருங்க கலக்கியாச்சுங்க நீ அடுப்பு பற்ற வச்சுங்க நெய் ஊற்றி அந்த இதை கண்டனுக்கு மில்க்க ஊற்றலாங்க இருக்கட்டும் இருக்கட்டுமா அப்படி அடுப்பு பற்ற வச்சுங்க பாருங்க ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாங்க போதுங்க ரெண்டு ஸ்பூனு போதுங்க பாருங்க இந்த கண்டெய்னிங் மில்க் ஊற்றலாங்க இது ஒரு கப்பு ஊற்றிக்கிறேங்க ஒரு டப்பாங்க பாருங்க ஊற்றி இப்படியே கலக்கலாங்க கொஞ்ச நேரம் அதை கலக்கி விட்டுட்டுங்க அப்புறம் அதை ஊற்றி கல கிண்டலாங்க பால் பவுடரை போட்டு கிண்டலாங்க ஆனால் சிம்மில் வச்சுக்கலாங்க சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை கொஞ்சம் தூண்டி விட்டுக்கலாங்க பாருங்க நீ இதை வந்து இந்த பால் மாவை இதில் போட்டு கிண்டிடலாங்க பாரு பாருங்க இப்படியே கிண்டிக்கலாங்க கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் வந்து கரண்டியில் வச்சு கிண்டலாங்க இப்படி கிண்டும்போது கட்டி விழுகாமல் கிண்டிக்கலான்ட்டு கிண்டுறங்க அதில் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சே கிண்டிக்கலாங்க பாருங்க கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கட்டி பற்றாமல் அடுப்பு சும்மலை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்க கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிக்கிட்டு வருதுங்க பீ கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சே கிண்டணுங்க இல்லைன்னா அப்படியே தூரில் பிடிச்சிரும் கருகிறோம் அதனால் கை விடாமல் பீ கிண்டிக்கிட்டே வரணும்ங்க பாருங்க திரண்டு வந்துடுச்சுங்க நீ வந்துருச்சுங்க நீ வந்துங்க அதில் பட்டை சீட்டு போட்டுங்க வச்சுருக்குங்க அதில் நீ கொட்டி சற்று ஆற வச்சிடலாங்க அடுப்பை அமர்த்திடலாங்க அடுப்பு அமர்த்தினாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி கலரு வந்து டிஃபரெண்டாக வந்துடுங்க கீழே ஒரு கலரு மேலே ஒரு கலரு அப்படி டிஃபரெண்டாக வந்துடுங்க பாருங்க கிண்டி வ வெந்து வந்துருச்சுங்க நீ வந்து பட்டர் சீட்டு போட்டுங்க நெய் தடவி வச்சுருக்குங்க பாத்திரம் அதில் கொட்டி வச்சிடலாங்க கொட்டிட்டு ஆற வச்சு மா போடலாங்க இந்த பட்டர் சீட்டில்ங்க நெய் தடவி எடுத்து வச்சாச்சுங்க இதில் கொட்டிங்க ஆற வச்சு பீஸ் போடலாங்க பாருங்க ஊற்றி அது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து க ஆறணுங்க அதுக்கு ஆறுனால் தான் உங்களுக்கு நல்லா எடுக்க முடியுங்க இன்னும் கொஞ்சம் ஆறு விட்டு நம்ம அப்படியே பீஸ் போடலாங்க அப்புறம் நல்லா ஆறுண விட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுக்கலாங்க நல்லா ஆறட்டுங்க அப்புறம் பீஸ் போட்டுக்கலாங்க இப்போ வந்து எடுத்து வச்சுங்க அப்படியே பீஸு போட்டு வச்சிடலாங்க பாருங்க இப்படி எடுத்துடலாங்க ஒரு பீஸ் போட்டு வச்சுட்டோம்னாங்க அப்புறம் ஈஸியாக இருக்குங்க எடுக்க பால்கோவை செஞ்சு முடிச்சாச்சுங்க ரொம்ப செலவும் இல்லைங்க ரொம்ப ஈஸி தாங்க ஈஸியாக செய்யலாங்க மூணே பொருளை வச்சு அழகாக செய்யலாங்க பாலோடு சேர்த்து நாலு பொருளுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்